வெல்கம் டு சேனல் நாம இப்போ இந்த நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி மாதத்துக்கு இருபத்தி ஐந்து இந்த மூன்று தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு எல்ஐசியின் புதிய எம்டியாக சித்தார்த்த மொஹந்தி அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்காங்க எல்ஐசியோட புதிய எம்டி யார் அப்படின்னா சித்தார்த்த மொஹந்தி அவர்கள் ஆண்டுக்கான மைக்கேல் ஷீலியா விருதுக்கு மூணு பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க யார் யாரா அப்படின்னா நிகில் வத்சவா அவர்கள் ஆடம் மார்க்கஸ் அவர்கள் மூணாவது டேனியல் ஸ்பீல்மென் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பேரை வந்து இந்த விருதுக்கு வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அதாவது இந்த விருது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா கார்டிசன் மற்றும் சிங்கர் கார்டிசன் சிங்கர் அப்படின்றவங்க ஒரு கணிதவியல் சம்மந்தமாக ஒரு ஒரு இது வந்து ஒரு கோட்பாடை வந்து வெளியிட்டாங்க அதுல நிறைய சிக்கல்கள் வந்து இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் கார்டிசியன் சிங்கர் இவங்க இவங்களோட அந்த கணிதவியல் கோட்பாடுகளில் சிக்கல்கள் இருந்துச்சு அந்த கோட்பாட்டுக்கு வந்து தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மூணு பேரும் அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த விருது வந்து கொடுக்குறாங்க நிகில் ஸ்ரீ ஸ்ரீவத்சவா அவர்கள் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் ஆடம் மார்க்கஸ் அவர்கள் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் இந்த டேனியல் ஸ்பீல்மன் அப்படின்றவரு ஏழு பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க இவங்க மூணு பேருக்கும் தான் இந்த விருதுக்கு வந்து கொடுக்க போறாங்க இந்த மூணு பேரை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான ரோமன் ரோலன் பரிசானது வெங்கட சுப்புராய நாயக்கர் அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு யாருக்கு அப்படின்னா வெங்கட சுப்புராய நாயக்கர் தான் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான ரோமன் ரோலன் பரிசு வந்து அதாவது இந்த பரிசு முக்கியமா இவர் வந்து எந்த ஒரு மொழியில் இருந்து அதை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சார் அப்படின்னா பிரெஞ்சோட படைப்பு அதாவது பிரெஞ்சு மொழியில இருந்த ஒரு புத்தகத்தை தான் இவர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு இவர் எழுதின புத்தகத்தோட பேர் வந்து உல்லாச திருமணம் இவர் வந்து ஒரு பிரெஞ்சு மொழியில் இருந்த ஒரு நூலை தான் இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இவர் எழுதின அந்த புத்தகத்தோட பேர் உல்லாச திருமணம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு இதுக்கான இந்த பரிசு வழங்கக்கூடிய விழா எங்கே நடந்துச்சு அப்படின்னா கொல்கத்தாவில் நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழகத்தின் தீயணைப்பு துறை மற்றும் மீட்பு பணித்துறை சார்பாக தீ செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதே நம்ம தமிழகத்தில் தீயணைப்பு துறை அதே மாதிரி மீட்பு பணித்துறை இந்த ஒரு துறைகள் சார்பாக தீ செயலி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கார்பன்களை கைப்பற்றி நீக்கும் தொழில்நுட்பத்தை பரிந்துரைப்பவர்களுக்கு நூறு மில்லியன் டாலர் பரிசலிக்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ கார்பன்களால் நிறையா வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த புவியில் வந்து நிறையா வந்து தீங்கு வந்து நடக்குது அதாவது தீங்கு அப்படின்றப்ப வெப்பமயமாகிறது பூமி வந்து வெப்பமாகிறது அதே மாதிரி பருவநிலை மாற்றங்கள் வந்து நிறையாவே மாறி மாறிட்டு இருக்கு பருவநிலைன்றதே நிறையா வந்து மாறி போயிருச்சு அதே மாதிரி எல்லாமே வந்து நடக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புவியில வந்து எல்லாமே மாறி இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து மெயின் காரணமாக இருக்கிறதே இந்த கார்பன் அப்படின்றது நமக்கு தெரியும் இது எல்லாருக்கும் ஒரு கவலைக்குரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்றதுனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்பன்களை எல்லாத்தையுமே கைப்பற்றி நீ கணிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை யார் பரிந்துரைக்கிறாங்களோ அவங்களுக்கு நூறு மில்லியன் டாலர் வந்து பரிசீலிக்கப்படும் அப்படின்றத யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஒன் பர பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்கள் தான் இந்த அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த இந்திய மதிப்பில் இந்த நூறு மில்லியன் டாலர் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா எழுநூற்றி கோடி எழுநூற்றி கோடி வந்து பரிசளிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உலகின் முதல் முறையாக ஐநாவின் அணு ஆயுத தடை சட்டம் இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அமலுக்கு வந்திருக்கதா சொல்லிருக்காங்க இந்த உலகத்திலேயே முதல் முதலையா ஐநாவோட அணு ஆயுத சட்டம் என்னைக்கு எந்த நாள்ல வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அமலுக்கு வந்திருக்கு இந்த அணு ஆயுத தடை சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த நாடுகளோட எண்ணிக்கை இன்னைக்கு கால இன்னைக்கு நிலவரப்படி அறுபத்தி நாடுகள் வந்து இந்த அணு ஆயுத தடை சட்டத்துக்கு ஒப்புதல் வந்து கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இந்திய ரயில்வேயின் முதல் முறையாக மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் உள்ள சரக்கு ரயில் இயக்கி சாதனை படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது இந்திய ரயில்வேல முதல் முறையா மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு சரக்கு ரயிலை இயக்கி சாதனை வந்து படைச்சிருக்காங்க இந்திய ரயில்வே அப்படின்னு சொல்றப்ப கரெக்டா எந்த மண்டலம் அப்படின்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் சார்பில் தான் இந்த சாதனை வந்து நடத்தியிருக்காங்க இதில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அஞ்சு ரயில்களை அஞ்சு சரக்கு ரயில்களை ஒன்றா இணைச்சது மூலமா நமக்கு மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு சரக்கு ரயில் கிடச்சிருக்கு இதை இயக்கி தான் சாதனை வந்து படைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சிறந்த தேர்தல் அதிகாரியாக கலெக்டர் சிவராஜ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க யார் அப்படின்னா கலெக்டர் சிவராஜ் அவர்கள் இவர் வந்து திருச்சியோட கலெக்டரா இருக்காரு திருச்சி கலெக்டர் சிவராஜ் அவர்கள் தான் வந்து சிறந்த தேர்தல் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்ல முதலிடத்தில் இந்த சிவராஜ் அவர்கள் இருக்காங்க இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா விழுப்புரத்தோட கலெக்டர் விழுப்புரம் மாவட்டத்தோட கலெக்டரா இருக்கக்கூடிய அண்ணாதுரை அவர்கள் வந்து இருக்காங்க முதலிடம் திருச்சி கலெக்டர் சிவராஜ் அவர்கள் இரண்டாவது இடம் விழுப்புரம் கலெக்டர் அண்ணாதுரை மூன்றாவது இடம் கள்ளக்குறிச்சி கலெக்டர் கிரண் குராலா மூன்றாவது இடம் கள்ளக்குறிச்சி கலெக்டர் கிரண் தமிழ்நாடு கேரளாவில் ஊசரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய எறும்பு வகை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எறும்போட வகை வந்து என்ன மாதிரி ஒரு இனம் அப்படின்னா ஊசரே அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய எறும்பினம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு முதல் குழந்தை நட்பு காவல் நிலையமானது உத்தரகாண்ட்ல திறக்கப்பட்டிருக்கு எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உத்தரகாண்டில் தான் முதல் குழந்தை நட்பு காவல் நிலையம் வந்து திறக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மின்னணு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க யார் அப்படின்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தான் மின்னணு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் சென்னை மாநகராட்சி தேர்தல் தேர்தல் தூதராக வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க யார் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் தான் சென்னை மாநகராட்சி தேர்தல் தூதராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த வாஷிங்டன் சுன் சுந்தர் அப்படின்றவர் யார் அப்படின்னா இவர் வந்து இந்திய கிரிக்கெட் அணியோட சுழற்பந்து வீச்சாளர் இவர் வந்து நம்ம இந்திய கிரிக்கெட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு சுழற்பந்து வீச்சாளர் அவர்கள் தான் இவர் தான் வந்து சென்னை மாநகராட்சி தேர்தல் தூதராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுகள் முப்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த தேசிய பால புரஸ்கார் விருதுகள் முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு எந்த அடிப்படையில் விருதுகள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா கல்வியில சிறந்து விளங்கி இருக்கிறது அதே மாதிரி விளையாட்டு கலை ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பு கலாச்சாரம் பொது சேவை அல்லது ஏதாவது ஒரு வீரத்தீர செயல் புரிந்த குழந்தைகளுக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க இந்த வருடம் வந்து முப்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உத்தரகாண்டின் ஒரு நாள் முதல்வராக சிருஷ்டி கோஸ்வாமி அவர்கள் இருந்திருக்காங்க அதாவது உத்தரகாண்ட்ல ஒரு நாள் முதல்வரா ஒரு பெண் வந்து இருந்திருக்காங்க இவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் இவங்களுக்கு வயசு வந்து இருபது தான் ஆகுது இவங்களோட பேரு சிருஷ்டி கோஸ்வாமி அவர்கள் இவங்க உத்தரகாண்ட்ல ஹரித்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தௌலா தாப்பூர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து சேர்ந்தவங்க தான் இந்த சிருஷ்டி கோஸ்வாமி அவர்கள் உத்தரகாண்டோட முதல்வராக இருக்கிறவங்க யார் அப்படின்னா திருவேந்திர சிங் ராவத் அவர்கள் தான் இருக்காங்க இவங்க வந்து பாஜக கட்சியை வந்து சேர்ந்தவங்க பாஜக கட்சியை சேர்ந்தவங்கதான் இவங்களோட ஆட்சி வந்து எங்க நடக்குது அப்படின்னா உத்தரகாண்ட்ல நடந்துட்டு இருக்கு இந்த சிருஷ்டி கோஸ்வாமி அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துல இருந்தே சிறுவர்களுக்கான சட்டசபை முதல்வராக வந்து இருக்காங்க இந்த சிருஷ்டி கோஸ்வாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே இந்த உத்தரகாண்ட்ல சிறுவர்களுக்கான சட்டசபை முதல்வராக வந்து இருக்காங்க இந்த வருடம் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இவங்க வந்து உத்தரகாண்டோட முதல்வராக வந்து ஒரு நாள் வந்து நியமிக்கப்பட்டு இருந்தாங்க கரெக்டாக அந்த தினத்துல பன்னிரண்டு மணி மதியம் பன்னெண்டுல இருந்து மூன்று மணி வரைக்கும் வந்து இவங்க முதல்வராக இருந்திருக்காங்க தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு அந்த நாளை தான் உத்தரகாண்ட்ல ஒரு நாள் முதல்வாரா இந்த சிருஷ்டி கோஸ்வாமி அவர்கள் இருந்தாங்க நெக்ஸ்ட் தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து நெக்ஸ்ட் குடியரசு தினம் நமக்கு தெரியும் இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் ஐநா உயர்நிலை பொருளாதார ஆலோசனை குழுல ஜெயந்தி கோஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஐநா உயர்நிலை பொருளாதார ஆலோசனை குழுல வந்து ஜெயந்தி கோஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க இவர் ஒரு இந்தியர் இந்த பத்தி இவங்களை பத்தி நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா இவங்களோட டீம்ல வந்து இன்னும் பத்தொன்பது பேர் இருக்காங்க அதாவது இவங்களையும் சேர்த்து மொத்தம் இருபது பேர் இதுல இவங்கள சேர்க்காம மொத்தம் பத்தொன்பது பேர் வந்து அந்த குழுவுல வந்து இருக்காங்க இது வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் தான் வந்து இந்த குழுவுல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த குழுவுல ஜெயந்தி கோஸ் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கதா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு ரியான் குரூசர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குண்டு எரிதல்ல இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு மீட்டர் அளவுக்கு அந்த குண்டை எரிஞ்சு புதிய உலக சாதனை வந்து படைச்சிருக்காங்க அதாவது குண்டு எரிதல்ல இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு மீட்டர் அளவுக்கு குண்டை எரிஞ்சு புதிய உலக சாதனை படைச்சிருக்காங்க இந்த ரியான் குரூசர் அவர்கள் இந்த போட்டியில் வந்து இவர் தான் வந்து தங்கமும் வாங்கியிருக்காரு அதாவது இவர் இன்னும் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் நடந்த ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இவர் வந்து தங்கம் வந்து வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இவர் வந்து தங்கம் வந்து வாங்கியிருக்காரு இந்த போட்டி எங்க நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் அமெரிக்காவில் வாஷிங்டன்ல நடந்துச்சு போட்டி எந்த பேர்ல நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்கன் லீக் போட்டி அமெரிக்கன் லீக் போட்டி அமெரிக்காவில் வாஷிங்டன்ல நடந்துச்சு இவர் வந்து ஒரு அமெரிக்கர் இவர் வந்து ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த எந்த அளவுக்கு வந்து சாதனை படைச்சிருந்தாங்க குண்டு எரியறது அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீட்டர் அளவுக்கு தான் முன்னாடி வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இருந்துச்சு அந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ணுற மாதிரி இவர் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு மீட்டர் வந்து அஹ் இருந்து சாதனை படைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க அந்த அமெரிக்காவை சேர்ந்த ரியான் குரூசர் அவர்கள் நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஐந்தாவது ஃப்ரீ ஸ்டைல் தேசிய மல்யுத்த போட்டி எங்கே நடைபெற்று வருது அப்படின்னா நொய்டாவில் நடைபெற்று வர்றதா சொல்லியிருக்காங்க எங்கே நடைபெற்று வருது அப்படின்னா நொய்டாவில் அறுபத்தி ஐந்தாவது ஸ்டைல் தேசிய மல்யுத்த போட்டி நடைபெற்று வருது இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அமித் தன்கர் அவர்கள் எழுவத்தி நாலு கிலோ பிரிவில் வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த அமித் தன்கர் அவர்கள் எழுவத்தி நாலு கிலோ எடைப்பிரிவில் வெண்கலம் வந்து வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க வலிமை இருபத்தி ஒண்ணு பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்காங்க இராணுவ வலிமை தரவரிசை பட்டியல் இதுல நம்ம இந்தியா வந்து நாலாவது இடத்துல இருக்கு நம்ம இந்தியா நாலாவது இடம் இந்த இராணுவ வலிமையில முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா இடம் அமெரிக்கா செகண்டு ரஷ்யா தேர்டு சீனா நாலாவது இந்தியா ஐந்தாவது ஜப்பான் வந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கா ரெண்டாவது ரஷ்யா மூணாவது சீனா நாலாவது இந்தியா ஐந்தாவது ஜப்பான் இப்போ நம்ம இந்தியா வந்து நாலாவது இடம் நமக்கு சொல்லிட்டாங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இப்போ கணக்குப்படி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு போர் விமானங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி முப்பத்தி ஏழு தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர் டேங்குகள் இது எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு போர் விமானங்கள் முப்பத்தி ஏழு தாக்குதல் ஹெலிகாப்டர் இந்த டாங்கிகள் இது எல்லாமே வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சிக்கிம்ல கேங்க்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல திரைப்பட நகரம் வந்து அமைக்கப்பட இருக்காங்க சிக்கிம்ல எந்த இடத்துல அப்படின்னா கேங்க்டாக்ல தான் திரைப்பட நகரம் அமைய இருக்கு அதாவது இந்த இடம் வந்து பத்து ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு கொண்ட இடம் தான் வந்து இந்த திரைப்பட நகரம் வந்து அமைய இருக்கு இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஜனவரி மாதத்துல இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தேங்க்யூ